ஹலோ கை இன்னைக்கு நம்ம பார்க்க சீசன் டூ போறேன் மறக்காம கீழே லைக் பண்றேங்க நீங்க இப்பதான் நம்ம சேனல்ல பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சரி வாங்க நம்ம டைம் பண்ணாம எபிக்குள்ள போகலாம் எபிகோட ஸ்டார்டிங்ல நம்ம மக்கட்டோ ஹிபிக்கியை தான் அப்படியே பாத்துன்னு இருக்கான் அங்க ஹிபிக்கியும் அதே மாதிரி நம்ம மக்கட்டோ பாத்துன்னு இருக்கா ஆனா அதுக்குள்ள நம்ம சிக்கி அவனோட ஒரிஜினல் ஃபார்முக்கு வரானா ஏன்னா அப்போதான் அவனால அவனோட ஐடென்டிட்டியை கொஞ்சம் மறைக்க முடியும் ஆனா இதை பார்த்து எல்லாருமே ரொம்ப ஷாக் ஆயிராங்க இந்த சைடு நம்ம மக்கட்டோ சொல்றான் ஹே சிக்கி நீ வந்து என்னோட பேரை வச்சு என்ன கூப்பிடாத ஏன்னா எல்லாருக்குமே அப்புறம் தெரிஞ்சு போயிடும் சரிங்க மாஸ்டர் உங்களை வந்து நான் மாஸ்டர் சொல்றேன் அதே மாதிரி நீங்களும் என்னோட பேரை வச்சு கூப்பிடாதீங்க நீங்க என்ன லார்வான்னு கூப்பிடுங்க சரி ஓகே நான் இதை ஹேண்டில் பண்ணிக்கிறேன் அங்க லோக்கம் ஒண்ணுமே புரியல ஆமா நீ வந்து யாருன்னு எனக்கு சத்தியமா தெரியல ஆனா எனக்கு ஒரே ஒரு விஷயம் தெரியும் அதாவது நீ ஒரு எனிமினு அங்க மக்கட்டவும் ஒரே ஒரு விஷயத்தை பத்தி தான் யோசனை இருக்கான் ஓட்டோ நஷி சென்பாய் அவங்க வந்து இந்த வேர்ல்டுல என்ன பண்ணிருக்காங்க அதுக்கும் மேலே எதுக்கு எவ்வளவு வேடான ட்ரெஸ்ஸை போட்டுன்னு இருக்காங்க சரி அதை பார்த்துன்னு தான் வேலைக்காவது இப்ப நம்ம வந்த வேலையை பார்க்க வேண்டியதான் அங்க மக்கட்டோவும் அவனோட வாய்ஸ் சேஞ்சர் ஆக்டிவேட் பண்றான் நான் எதுக்கு இங்க வந்திருக்கேன்னா இந்த மாதிரி நான் ஹீரோவை காப்பாத்தலான்னு வந்திருக்கேன் நான் எதுக்கு இங்க வந்திருக்கேன்னா காடஸோட அக்ரிமெண்ட் படி தான் நான் இங்க வந்திருக்கேன் டீமன்ஸ் எல்லாருமே போஸ்டர்ல இருந்து ரெக்ரூட் ஆகி நார்த்துக்கு போகணும் உன்னால டெலிபத்தியை யூஸ் பண்ண முடியும்ல உங்க லோக்கம் ஒண்ணுமே புரியல இந்த மாதிரி இந்த ஆர்மர் இது வந்து ஏதாச்சும் ஒரு ஏன்சென்டான எக்யூப்மெண்டா என்ன அங்க மக்கட்டோவும் சொல்றான் எனக்கு வந்து எந்த விதமான இன்டென்ஷனும் இல்ல அதாவது டீமன் கூட சண்டை போடணும்னு நீ கம்முன்னு போயிட்டா இந்த மாதிரி இங்க எந்த விதமான பிரச்சனையும் வராது அங்க லோவும் சொல்றான் நான் எதுக்கு அப்படி பண்ணோம் நான் அப்படி எல்லாம் பண்ண மாட்டேன் இந்த மாதிரி நான் எதுக்கு இங்க வந்திருக்கேன்னா நம்ம ஹிபிக்கு நான் போட்டு தள்ளணும் அதுவும் இந்த டைம்லயே நான் கொலை பண்ணனும் அதுக்கும் மேல எங்க டீமன் ஆர்மி அவங்களும் இந்த போஸ்டெல்லாம் விட்டு போக மாட்டாங்க அதனால மரியாதையை எங்கல இருந்து தள்ளி போ அப்படி நீ வந்து ஹீரோவை ப்ரொடெக்ட் பண்ணனா நானும் உன்னை கொல்ல மாட்டேன் என்னால அப்படி எல்லாம் பண்ண முடியாது ஏன்னா ஆல்ரெடி காடஸ் எனக்கு ரிவார்ட குத்துட்டாங்க ஓ அப்படியா அப்பனா நீங்க ரெண்டு பேருமே என் கையெல்லாம் சாவ போறீங்க ஏன்னா நான் யாருன்னு தெரியுமா நான் தான் லோ கமாண்டர் லோ சரி அப்பனா நீ வந்து உன்னோட பேர சொல்ல மாட்டேன் ஆனா நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல ஒயிட் வாரியரை நான் ரெண்டாவது முறை திரும்பவும் சந்திப்பேன் இது வந்து இன்கிரெடிபிளா தான் இருக்கு உங்க லோவும் பயங்கரமா தாக்க ஆரம்பிக்கிறான் அசால்ட்டா நம்ம மக்கட்டோ தத்துறான் அங்க இருக்க எல்லாருமே இதை பார்த்து ரொம்ப ஷாக் ஆயிராங்க அங்க மக்கட்டோ சொல்றான் லீமியாவோட ஹீரோ நீங்க என்ன பண்ணுங்க இங்க இருக்க எல்லாரையுமே கூப்பிட்டுன்னு வெளியில போங்க அங்க ஹிபிகிய சொல்றா அவன் வந்து ரொம்ப ஸ்ட்ராங் அது நல்ல ஸ்ட்ரென்தோட காம்படிஷன்ல அவனை தோக்கடிக்க முடியாது ஓ அப்படியா நான் வந்து கண்டிப்பா ஞாபகம் வச்சுக்கிறேன் உங்க லோவும் பயங்கரமா தாக்கினே இருக்கானா நம்ம மக்கட்டோ அதெல்லாம் தத்துக்குன்னு அப்படியே தப்பிச்சிடறான் பரவாயில்ல உன்கிட்ட ஸ்ட்ரென்த் எல்லாமே இருக்கு இருந்தாலும் உன்கிட்ட என்ன தெரியுமா குறை உன்கிட்ட பவர் அதோட குறை வந்து அதிகமா இருக்கு இப்படி சொல்லினே பயங்கரமா தாக்குறான் ஆனா லோ அசால்ட்டாவே அதை பிளாக் பண்ணிடுறான் நான் நினச்சு பாக்கல இந்த அட்டாக்க வச்சு நான் டிராகனையும் தோக்கச்சேன் ஆனா அந்த அட்டாக்கையுமே நீ பிளாக் பண்ணிட்ட பரவாயில்லையே உன் கூட சண்டை போடுறதுல எனக்கு ஹிபிக்கே கம்பேர் பண்ணா உன்னால எனக்கு நிறைய பண்ணு கிடைக்கும் போல அங்க மக்கட்டும் யோசிக்கிறான் இவன் என்ன ஸ்மைலா பண்றான் இது ரொம்ப பயங்கரமா இருக்குப்பா அங்க பின்னாடி ஹிபிகேக்கும் மத்தவங்களுக்கும் ஒண்ணுமே புரியல இந்த ஒயிட் ஹீரோ இவன் வந்து யாரு எதுக்கு இங்க வந்திருக்கான் ஆனா ஒண்ணு அவனுக்கு வந்து நம்மளோட ஹெல்ப் வந்து தேவைன்னு நினைக்கிறேன் ஆனா அதுக்குள்ள சிக்கியும் நடுல வந்து சொல்றான் நீங்க வந்து உள்ள போக கூடாது உள்ள போனா நீங்க தான் மாஸ்டரோட ஃபைட் கீடையில போகிற மாதிரி ஆகும் அங்க ஷியாலாம் ரொம்ப பயந்து போயிடா இதை பார்த்து இனது இந்த ஸ்கெலிட்டன் வந்து பேசுதா அங்க இப்பதான் நம்ம சிக்கிய நோட்டீஸ் பண்றான் அங்க ஹிபிக்கு கிட்ட ஒரு சோட இருக்கு ஹே இந்த சோட வந்து குசுனோவா ட்ரேடிங் கம்பெனில இருந்தா நீ வாங்கின உங்களுக்கு அந்த இடத்த பத்தி தெரியுமா ஆ எனக்கு வந்து தெரியும் என்ன நான் ஆல்ரெடி அந்த இடத்துல எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிருக்கேன் அங்க இருக்க விண்டோ ஸ்பிரிட்ஸ் எல்லாத்தையும் நான் மாஸ்டருக்கு சாப்பிட வச்சேன் இப்போ கூட நீ ஒரு சோட வச்சுன்னு இருக்கல எக்ஸ்பிரிமெண்ட் பண்ண மெட்டீரியலை வச்சு தான் இந்த சாடையை உருவாக்கியிருக்காங்க இதெல்லாம் கேட்டு ஹிபிக்கு ரொம்ப ஷாக் ஆயிரா ஆமா நீ வந்து யாரு என்ன பத்தி கேட்கறியா என்னோட பேரு லார்வா எனக்கு எக்ஸ்பெரிமெண்ட் பண்றது ரொம்பவும் பிடிக்கும் ஆனா அதுக்குள்ள அங்க நிறையவே மாஸ்டர்ஸா வந்ததா நம்ம சிக்கி அங்க ஒரு பேரியரை உருவாக்கிடுறான் லீமியாவுடைய ஹீரோ நீங்க வந்து இந்த பேரியரை விட்டு வெளியில வராதிங்க இல்லைன்னா உன்னோட ஃப்ரெண்ட்ஸையும் கொன்னாலும் கொன்றுவேன் ஏன்னா காடஸோட அக்ரிமெண்ட்ல உன்னோட ஃப்ரெண்ட்ஸோட சேஃப்டியை பத்திலாம் எந்த விஷயமே போடலை ஏன்னா எங்களை பொறுத்த வரைக்கும் ஹீரோ சேஃபா இருக்கணும் எங்களுக்கு மத்தவங்களை பத்தி எந்த விதமான கவலையும் இல்லை அதனால நீங்க விரமா அங்கேயே இருங்க இதுங்க எல்லாத்தையும் நான் ஹேண்டில் பண்ணிக்கிறேன் இது கேட்டு ஹூடி வந்து ரொம்ப கோபமாயிரான் சொல்றான் ஹே ஹே நீ வந்து கொஞ்சம் கம்முனாக ஏன்னா இந்த மாதிரி டைம்ல நம்ம வந்து இன்னமும் நிறைய எனிமேஸா உருவாக்க கூடாது அதனால இப்போ இந்த டைம்ல அந்த ஜென்டில்மேன் அவர் வந்து எல்லாத்தையும் பார்த்து பாரு நம்ம அவரு கிட்டே விட்டுலாம் அங்க இபிக்கிய சொல்றான் அப்போ அதுதான் விஷயம்னா லார்வா உன்னோட பவரை காட்டு அங்க மாஸ்டர்ஸ் அட்டாக் பண்ணா நம்ம லார்வா அசால்ட்டாவே தப்பிச்சிடறான் அங்க அந்த மாஸ்டர் சொல்லுது ஹேலிச் நீ வந்து எங்களோட வழிய விட்டு தள்ளி போறது நல்லதுன்னு நினைக்கிறேன் அங்க சிக்கிய சொல்றான் எனக்கு கேட்டலோட பர்சிஸ்டன்ஸ் டிட்டர்மினேஷன் அதை பத்தி எல்லாம் நல்லாவே தெரியும் அதாவது வீட்டுல அதுங்க நிறையவே ட்ரபுல கொடுக்கும் அதுக்கும் மேல நிறைய தொல்லையை கொடுக்கும் அவங்க அவங்க ரெண்டு பேரை பார்த்து இவங்கலாம் லைவ் லைஃப் ஸ்டாக்கு அப்படின்னு சொல்லுவானா அதனால அந்த கவு மாதிரி இருக்கிறவன் ரொம்ப கோவம் ஆயிடுவான் இன்னது நீ வந்து என்ன லைஃப் ஸ்டாக்குன்னு சொல்றியா அதாவது இந்த வீட்டுல எல்லாம் வளர்ப்பாங்களே மாடு அதெல்லாம் அதான் அப்படி சொல்லுவாங்க அங்க பக்கத்துல இருக்க ஹாசியும் கொஞ்சம் கலாச்சி விட்டுறான் இந்த ஹார்ஸ் இதால க்ரோலாம் பண்ண முடியாது ஹானு இது வந்து என்ன பொறுத்த வரைக்கும் வீக் தான் இது மேல ரைட் பண்றது இதனால அந்த ஹார்ஸ் மாதிரி இருக்கிறனால அவன் ரொம்ப கோவம் ஆகுறான் இந்த சைடு சிக்கியும் சொல்றான் நான் வந்து ஒரு ஃபார்ம் இருந்துச்சு சொன்ன செகண்ட் அவனோட ரிங்கு ஒன்னு ஒன்னா உடைய ஆரம்பிக்குது அங்க அவனை சுத்தி எனர்ஜி எல்லாம் ஃப்ளோ ஆகுது அது ஃப்ளோ ஆனக்கு அவனோட எத் மேஜிக் யூஸ் பண்ணி அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறான் காசு மாதிரி இருக்கிற அந்த பர்சன் அவன் வந்து தப்பிச்சிடறான் இருந்தாலும் அந்த கவால தப்பிக்க முடியலப்பாவும் அதுக்கு அடிபட்டுது அங்க அந்த ஹாஸ் இன்னமும் கோமாயிட்டு அட்டாக் பண்ணலான்னு வருமா அங்க சிக்கி ஒரே ஒரு வார்த்தை தான் சொல்லுவான் அதனால அதை சுத்தி ஒரு மாதிரி பயங்கரமா ஏறி ஆரம்பிக்குது சீக்கிரம் உன்னோட லைஃப எனக்கு ஆஃபர் பண்ண இதெல்லாம் பார்த்து நிற்க மகட்டும் சைட்ல யோசிக்கிறான் நம்ம சிக்கி வந்து சைட்ல வேற லெவல் பண்ண இருக்கான் அவங்கள ஒரு வழியாக்கி மாட்டிக்கிட்டான் போல அங்க லூக்கு ஒண்ணுமே புரியல ஆமா நீ வந்து அங்க என்ன பாத்துன்னு இருக்க இங்க பாரு அப்படின்னு பயங்கரமா அங்க தாக்க ஆரம்பிக்கிறான் இருந்தாலும் மக்கட்டும் எல்லாத்தையுமே பிளாக் பண்றான் என்ன லோ நீ வந்து ஷியூரா இருக்கியா அதாவது நீ இங்கிருந்து போகாம இருக்கிறதுக்கு ஆமா நான் ஷியூரா தான் இருக்கேன் இந்த மாதிரி நான் இங்க இருந்து போக மாட்டேன் ஓ அப்படியா அப்படின்னா நான் ஃபைட்டை இன்னுமோ லென்த்தாலாம் நான் இழுக்க விரும்பல அவன் சிக்கிய பார்த்து சொல்றான் லார்வா ஹாஃப் ஓப்பன் செவன் இவ வந்து என்ன பண்ணிருக்க அவன் கிட்ட ஹெல்ப் கேக்குறியா இல்ல இல்ல நான் வந்து இன்னமும் கொஞ்சம் டைம் எடுத்துக்கலான்னு இருக்கேன் அப்பனா நீ ஃபேரான ஃபைட்டை எதிர்பார்க்கறியா என்னோட கோல் என்ன தெரியுமா இந்த போஸ்டல காப்பாத்தணும் ஹீரோவையும் காப்பாத்தணும் ஏன்னா எனக்கு தெரிஞ்சு பியூச்சர்ல யாரு கூட நான் ஃபைட் பண்ணணும் அதனாலயே நான் இப்போ என்னோட பவரை அப்படியெல்லாம் ஷோ பண்ணணும்னு எனக்கு எந்த விதமான ஆசையும் இல்ல அங்க லோவும் யோசிக்கிறான் அப்பனா இவன் என்ன சொல்றான் இவன் சிம்பாலிக்கா சொல்றான்னு நினைக்கிறேன் அதாவது இவன் ஹீரோ கூட பியூச்சர்ல ஃபைட் பண்ணும்னு இப்படி ஒண்ணு யோசிச்சுன்னு சைட்ல நம்ம மக்கட்டவோ அந்த சூட்டோட கில்லர் மூவ சூஸ் பண்ணிருக்கான் அங்க எதோ வந்து அவன் செலக்ட் பண்ண அங்க ஏதோ ஒரு பால் மாதிரி கீழே விழுது அது டைரக்டா நம்ம லோவ மேல பயங்கரமா அட்டாக் பண்ண ஆரம்பிக்குது லோவோ நிறைய ட்ரை பண்றான் அந்த பாம் கிட்ட இருந்து தப்பிக்கலாம்

அதெல்லாம் கண்டுக்காம காத்துல ஆளு பறக்க ஆரம்பிக்கிறான் என்னது இவனால பறக்க கூட முடியுமா இப்படி இவன் யோசனை இருக்கும் போதே மக்கட்டோ ஒரு பயங்கரமான கிக்கி அடிக்கிறான் திரும்பவும் ரீஜென்ரேட் ஆகி திரும்ப நம்ம மக்கட்டோ அடிக்கிறான் இங்க இதே மாதிரி நம்ம மக்கட்டோவை தொடர்ந்து அடிக்க ஆரம்பிக்கிறான் எல்லாருவா நீ வந்து என்ன பண்ணிருக்க அந்த ஒயிட் வாரியர் வந்து ஆபத்துல இருக்கான்னு நினைக்கிறேன் ஆனா சிக்கி அதெல்லாம் கண்டுக்காம ஹில் ஆஃப் ஓபன் அப்படின்னு சொல்ல அங்க ஏதோ ஒரு ஃபாக் மாதிரி ஒரு விஷயம் அந்த சிட்டி முழுக்க பரவ ஆரம்பிக்குது இந்த ஃபாக் இதனால டீமன்ஸ் ரொம்ப வீக் ஆயிடும் அதுக்கு தேங்க்ஸ் சொல்லணும்னா என்னோட மாஸ்டர் தான் நீ வந்து தேங்க்ஸ் சொல்லணும் இந்த சைடு வந்து நம்ம மக்கட்டவ தான் காட்டுறாங்க அவன் பார்த்து தரையில கடக்கிறான் அங்க எழுது நின்று சொல்றான் எனக்கு வந்து லைட் அடிப்பட்டுச்சு இதை பார்த்து லோதா இன்னமும் கடுப்பாவறான் உனக்கு வந்து எவ்வளவு அடிச்சா உனக்கு ஒண்ணுமே ஆகலையா இல்ல அப்படி எல்லாம் சொல்ல முடியாது எனக்கு வந்து கொஞ்சம் வலிக்குதுன்னு சொல்லலாம் ஆனா நான் எதிர்பார்க்கல தெரியுமா இந்த மாதிரி உன்னால இப்போ மூவ் பண்ண முடியும் அதுக்கும் மேல உன்னால ரீஜென்ரேட்டும் பண்ண முடியுதுன்னு ஆனா அதுக்குள்ள லோ பயங்கரமா கத்த ஆரம்பிக்கிறான் அங்க மக்கட்டக்கும் ஒண்ணும் புரியல ஆமா நீ வந்து என்ன பண்ற அதுவா இந்த மாதிரி நான் என்னோட சோல்ஜர்ஸ் கிட்ட ஒரு விஷயத்த சொன்ன யூஸ் பண்ண சொல்லி ஏன்னா என்னால டெலிபத்தி யூஸ் பண்ணி அவங்களே பண்ண முடியல இத நான் எப்படி கத்துக்கனேன்னா ஹீரோவோட கம்பெனியன் அவங்களால தான் நான் கத்துக்கனேன்னு சொல்லலாம் அங்க ஒரு ரோஸ் சைனையும் காட்டுறான் இத பார்த்து எல்லாருமே ஷாக் வர்றாங்க பின்னாடி சீக்கிரியும் சொல்றான் அது ஒரு என்ஹான்சிங் ஐட்டம் இதை தான் ரோஸ் சைன்னு சொல்லுவாங்க இத யூஸ் பண்ணும் போது யூசருக்கு நிறைய விஷயத்துல இருந்து வரும் அதாவது அவங்களோட சோலுக்கு பதிலா இங்கேயும் இந்த விஷயம் நிக்கல இதை வந்து இத்தனைக்கும் மாடிஃபை பண்ணிருக்காங்க பரவாயில்ல லீச் நான் வந்து எதிர்பார்க்கல உன்னோட நாலேஜ் அது வந்து ரொம்ப இம்ப்ரெசிவ்வா இருக்கு மக்கட்டக்கும் இப்பதான் புரியுது அப்பனா நீ இது உன்னோட சோல்ஜருக்கு கொடுத்துருக்க ஆமா புரியுது அவனுக்கு இங்க யாராலையுமே உயிரோட போக முடியாது இதை யூஸ் பண்ணி இங்க இருக்கு எல்லாரையுமே நான் கொல்ல போறேன் இப்படி சொல்லீங்கன்னா அதையும் அப்படி யூஸ் பண்ணிடுறான் இது யூஸ் பண்ணனாலேயே என்னவோ தெரியல உன்னோட ஸ்ட்ரென்த் அது வந்து வேற லெவலா மாறுது நம்ம வந்து இங்க இருக்கிறது சரியா போடல ஏன்னா சிட்டில இருக்க ஆளுங்களை நம்ம வந்து காப்பாத்தணும் அங்க எல்லாருமே போலாம்னு இருக்காங்களா ஆனா சிக்கி வந்து தடுத்துறான் என்னதான் அவங்க ரெக்வஸ்ட் பண்ணாலும் அங்க சிக்கி போகவே இல்லை அவங்கள இவ வந்து ஏன் இப்படி பண்ண இருக்க லார்வா நாங்க வந்து அவ்வளவு சீக்கிரத்து இல்ல அசால்டா எல்லாம் நாங்க சாவ கூடாது நாங்க இப்ப போயாவணும் ஓ அப்படியா அப்பனா சரிதான் நீ வந்து இந்த பேரியரை உட அங்க சிக்கியும் மனசுல யோசிக்கிறான் இது ஒரு பவர்ஃபுல்லான பேரியரை பேஸ் பண்ண பேரியர் இதை கொசைட்டஸ் சொல்லுவாங்க இந்த பேரியரை கூட கூட உங்களால உடைக்க முடியலன்னா நீங்க எப்படி அவங்கள காப்பாத்துவீங்க அப்படின்னா இந்த பேரியரை உடைச்சாலே போதும் நாங்க வந்து போலாம் அதுதானே பாக்கலாம் இந்த பேரியரை உடைங்க அதுக்கப்புறம் எல்லாத்தையும் பாத்துக்கலாம் அங்க நம்ம ஹிபிக்கையும் எவ்வளவு ட்ரை பண்ண பாக்குறா இருந்தாலும் அங்க உடையவே மாத்து எனக்கு தெரிஞ்சு எனக்கு இன்னும் பவர்ஸ் தவிர நினைக்கிறேன் இப்படி சொல்லி நிற்கும் போது திடீர் வேற ஒரு இடத்துக்கு வரா அங்க ஹிபிக்கைக்கும் ஒண்ணுமே புரியல நான் வந்து எங்க இருக்கேன் ஆனா அதுக்குள்ள ஒரு வாய்ஸ் அவளுக்கு கேக்குது வெல்கம் டிராவலர் ஆமா யாரு நீ நானா இதுக்கான பதில நான் எப்படி கொடுக்குதுன்னு எனக்கு தெரியல ஆனா ஒரே ஒரு விஷயம் இந்த மாதிரி இப்போண்டி தான் நம்மளால சந்திக்க முடியும் ஆனா நான் இப்ப போகணுமே என்ன சொல்ற எவ்வளவு சீக்கிரமாவா உன்னோட கான்சியஸ்னஸ் அது ஒண்டி தான் இங்க இருக்கு அதனால இன்னதான் இங்க டைம் போனாலும் அவங்களை பொறுத்த வரைக்கும் அது ஒரு மொமெண்ட் போன மாதிரிதான் அதனால வேற உலகத்துல இருந்து வந்த ஹீரோ ஹோட்டல் அசிபிக்கு அப்பனா என்னோட பேரெல்லாம் உனக்கு தெரியுது அப்ப என்னையும் உனக்கு தெரியும்ல ஏன் தெரியாது என்ன இன்னொரு ஹீரோ இருக்கான் டோமோக்கி அவனும் இங்க வந்திருக்கான் நீ வந்து ரைட்டா ஏர்ன் பண்ணிட்ட அதாவது டிராவலரோட பிரிவிலேஜ அடையறது இதனால நான் ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிடுவேனா என்ன இது வந்து ஓமலதான் டிபெண்ட் ஆகும் ஆனால் சில பல எபிலிட்டி வந்து பிரைஸோட தான் வரும் ஆன்சர் வந்து எனக்கு தேவையானது வெறுமா எஸ் ஒண்டி தான் நான் உன்கிட்ட வெறுமா சில பல கொஷின்ஸை தான் கேட்க போறேன் நான் உன்னோட பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து பார்த்தா அது சரியான கொஷினா உனக்கு தெரியாது சரி சொல்லு உன்னோட கலர் என்ன ஆனா அதுக்குள்ள ஒரு ஷூட்டிங் ஸ்டார் போகுமா அங்க பேசுறவன சொல்லுவான் உன்னோட கலர் எனக்கு தெரியும் அது என்னன்னா பிளாக் பிளாக் கலர் இது வந்து ஒன் ஆஃப் த ஹையஸ்ட் ரேங்கிங் கலர்ல ஒண்ணு டொமோக்கிக்கும் சேம் கலர் தான் கிடைச்சது ஏன்னா பிளாக் கலர் காடால அக்வர் பண்ண முடியாது ஏன்னா இதுல அட்டாக் டிஃபரன்ஸ் ஹீலிங் சப்போர்ட் எல்லாமே இருக்கும் அதனால இத ஆல் கலர்னே சொல்லலாம் அதனால இப்போ உனக்கு ஒரு எபிலிட்டி கிடைக்க போது டோமோக்கி வந்து ஒரு அட்டாக்கான எபிலிட்டியை சூஸ் பண்ணா அதனால உனக்கு அட்டாக்கான எபிலிட்டி கிடைக்காது அப்பனா எனக்கு வந்து இந்த எபிலிட்டி கிடைக்குமா அதாவது இந்த வேர்ல்ட கான்கர் பண்ற மாதிரி கண்டிப்பா கிடைக்கும் ஆனா இதுக்கு பதில உன்னோட ஹாஃப் மானா எயிட்டி பர்சன்ட் ஆஃப் லைஃப் அதை வந்து நாங்க எடுத்துப்போம் அப்போனா இது வந்து சரியா இருக்காது அப்போனா இதை வேணா நீங்க எடுப்பீங்களா அதாவது எல்லா ஸ்பெல்லையுமே ஒரே டைம்ல ரிலீஸ் பண்ற மாதிரி இதை நீ கொஞ்சம் வந்து பிராக்டிஸ் பண்ணாலே உன்னால இதை அடைய முடியும்

வந்து உன்னோட மேக்சிமமான மான ரிடக்ஷன் அதுதான் ஓ அப்படியா அப்படின்னா ஓகே தான் சரி ஹிபிக்கு இந்த மாதிரி உனக்கான எபிலிட்டிய நான் உனக்கு கிராண்ட் பண்றேன் இதுக்கப்புறம் சீன் அதே எத்துக்கு வந்து அவ திரும்ப எழுத நிற்கும் சொல்றா இவங்களோட ஃபீலிங்ஸ் அதுதான் என்னோட பவரா மாறும் அங்க ஹிபிக்கையும் அவளோட சோட அப்படியே சிங் பண்றாளா அங்க அவங்களோட ஃபீலிங்ஸ்னால என்னவோ தெரியல அந்த பேரியர் அது வந்து அப்படியே உடையுது இதை பார்த்து சிக்கி ரொம்ப ஷாக் ஆயிடுறான் என்னால நம்பவே முடியல இது இம்பாசிபிள் ஆச்சு சரி ஏதோ ஒண்ணு நாங்க வந்து சிட்டியை நோக்கி போறோம் ஏய் நீ வந்து இரு அங்க சிக்கியும் மாஸ்டர் கிட்ட கிட்ட மாஸ்டர் ஏதோ ஒண்ணு நம்மள நோக்கி வருதுன்னு நினைக்கிறேன் சரி ஏதோ ஒண்ணு நீ வந்து ஹீரோ கூடிய போ இந்த சைடு மக்கட்டும் யோசனை இருக்கான் டீமன்ஸ் கூடவே நான் என்னோட பியூச்சரை பத்தி நான் யோசிக்கிறேன் அது நிறைய நான் கொல்ல விரும்பல அதுக்காக நான் ஃபர்ஸ்ட் இவனை வீக் ஆகணும் அங்க அவனோட சூட்ல இருக்க ஒரு ஸ்பெல்லையும் ஆக்டிவேட் பண்றான் அங்க அந்த சூட்டை சொல்லுது ஹீரோ இனிமைய கம்பேர் பண்ணி ஈக்குவலா இருந்தா ஃபோர்ஸ் மூலியமா அவனோட இன்வெஸ்ட்மெண்ட்டை நம்மளால தடுக்க முடியும் அங்க மக்கட்டும் இன்வெஸ்டிகேஷன் கையை யூஸ் பண்ண அங்க அசால்ட்டாவே கண்டுபிடிச்சிடறான் அது எங்க இருக்குன்னு அதை யூஸ் பண்ணியே பயங்கரமா அதை உடச்சு விட்டுறான் இதனால லோ வந்து ரொம்ப வீக் ஆயிடுறான் மேல நம்ம சோபியாவும் வந்திருக்கா அவளும் காத்துல ஏதோ ஒரு இன்கான்டேஷன் பண்ணிருப்பாளா நம்ம மக்கட்டோக்கும் பூஞ்சி போயிடுது அவ என்ன பண்றாள் திடீர்னு நம்ம மக்கட்ட மேலே தாக்குறா இப்ப தாக்குன தாக்குல நம்ம மக்கட்டோட சூட்ல இருக்க அந்த மாஸ்க் அது உடஞ்சது பரவாயில்லையே நீ வந்து இன்னமும் சாகலையா நீ எப்பயும் போல இப்போ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா தான் இருக்க அங்க மக்கட்டும் நார்மல் ஃபார்முக்கு வரான் அவன் சோபியா மேல சம காண்டா இருக்கான் இவன் இப்படி கோவமா இருக்கிறதோட இங்கே இந்த எபிசோட முடியுது இந்த எபிசோடு இதை வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா மறக்காம கேள்வி லைக் பண்றேன் அப்படி நீங்க இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் ஏன் இப்படி சொல்றேன்னா இதுக்கப்புறம் தான் உண்மையான ஃபைட்டே ஆரம்பிக்க போது ஏன்னா சோஃபியாக்கும் நம்ம மக்கள் டோக்கும் தான் ஏன்னா சோஃபியா இப்போ உண்மையிலேயே ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கா மிஸ் ரோகி கூட சொல்லியிருப்பாள் நான் எப்படி பார்த்தாலும் நம்ம மக்கள் டோவும் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கான் அதுக்கும் மேல அவனோட பவரை எப்படி ஹேண்டில் பண்ணோம் அந்த விஷயமும் நம்ம ஆளு கத்துக்கணும் ஸோ பாக்கலாம் இதுக்கப்புறம் என்ன ஆக போதுன்னு வேற லெவல்ல இருக்கும் மற்ற எப்படி சொல்லலாம் மிஸ் பண்றாதீங்க ஸோ இவங்க இந்த வீடியோ வே இங்கேயே முடிச்சனால நானும் இந்த வீடியோ வே இங்கேயே முடிச்சுக்கிறேன் உங்களை நெக்ஸ்ட் எப்படி சொல்ல சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் சாய்னரா